அண்மை செய்தி, கலாஷேத்ரா கல்லூரி மாணவிகளுக்கு பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் கல்லூரி மாணவிகள் கடிதம் எழுதியுள்ளனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய கலாச்சாரத்துறைக்கு மாணவிகள் கடிதம் எழுதியுள்ளனர். பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய கலாச்சாரத்துறைக்கு மாணவிகள் தற்போது கடிதம் அனுப்பியுள்ளனர். இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி. அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ரங்கபாண்டி, இது தொடர்பான முழு விவரம் என்ன? வணக்கம்மா. சென்னையில் இருக்கக்கூடிய கலாச்சார அறக்கட்டளை சார்பில் இயங்கி வரும் ருக்மணி தேவி நுண்கலை கல்லூரி மாணவர்கள் நேற்று முதல் உள்ளிருப்பு போராட்டம் செய்து வருகின்றனர். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இங்கே பணிபுரியக்கூடிய பேராசிரியர்கள் பாலியல் தொல்லை தொடர்ந்து கொடுத்து வருவதாகவும், இது குறித்து பல்வேறு கல்லூரி தரப்பில் கொடுக்கப்பட்டும் கூட கல்லூரி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நேற்று முதல் மாணவிகள் மற்றும் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்து விட்டனர். நேற்று இரவு 2 மணி வரை தொடரப்பட்ட இந்த போராட்டமானது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை முதல் இந்த போராட்டமானது தொடர இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 29ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணையம் இந்த கல்லூரியில் வந்து விசாரணை செய்து முறையான எங்களுக்கு எந்த விதமான முறையான புகாரும் வரவில்லை என்று கூறி சென்றனர். இருந்த போதிலும் கூட இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் நாங்கள் பல்வேறு புகார்களை கல்லூரி தரப்பில் கூறியிருக்கிறோம், ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்த கல்லூரியில் காவல்துறை பாதுகாப்போடு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அனுமதிக்கக்கூடிய சூழலில் வருகிற 6ஆம் தேதி வரை இந்த கல்லூரிக்கு நிர்வாகத்தில் விடுமுறை அளித்துள்ளனர். இந்நிலையில் ஒரு சில மாணவர்கள் மாணவிகளை மட்டும் இங்கே வரக்கூடிய சூழலில் இங்க வரக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர் கூட இந்த கல்லூரிக்கு அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது மாணவிகள் 10 மணிக்கு மேலாக இங்கு போராட்டத்தில் ஈடுபடுவதாக ஒரு தகவல் இருந்த நிலையில் இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் தற்பொழுது மத்திய கலாச்சார அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் இந்த பேராசிரியர்கள் மீது பல்வேறு முறை புகார் கொடுத்தும் கூட இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், குறிப்பாக இந்த கல்லூரிகளுடைய இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரன் மற்றும் நடனத்துறையின் இயக்குனர் ஜோஸ்னா மேனன் ஆகியோர் இவர்களை காப்பாற்றி வருவதாகவும் இங்கே குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மேலும் குறிப்பாக 4 பேராசிரியர்கள் மீது இவர்கள் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இவர்களுடைய அதாவது அவருடைய உடல்களை கொச்சைப்படுத்தும் விதமாகவும் மற்றும் பாலியல் துன்புறுத்தலாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இந்த போராட்டத்தின் வாயிலாக இவர்கள் புதிய ஒரு மாணவர்களுடைய அமைப்பை உருவாக்கிறார்கள், இந்த மாணவர் அமைப்புக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் இன்று 10 மணி முதல் மாணவர் இது அதாவது நேற்று பேச்சுவார்த்தையின் போது உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்காலிகமாக இந்த போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் இன்று காலை 10 மணிக்கு பிறகாக இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் என்றும், இது குறித்து தமிழக மகளிர் ஆணையம் விசாரணைக்கு இன்று காலை 10 மணிக்கு மேலாக விசாரணைக்கு வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உடனடி மாணவர்களுடைய கோரிக்கையானது அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவர்கள் சட்ட ரீதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழலில் மத்திய கலாச்சார அமைச்சினுடைய அமைச்சகத்திற்கு இந்த மாணவி அமைப்பானது கடிதம் எழுதியுள்ளார். இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாணவர் தரப்பில் கூறப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரங்கபாண்டி.